நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனை வழிபட்டு அவரின் முழு அருளை பெறுவதற்காக கட்டப்பட்டதுதான் கோவில்கள் இக்கோவில்களில் பல வேண்டுதல் முறைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் தீப வழிபாட்டு முறை இந்த தீப வழிபாட்டில் எந்த வகையான திரியில் தீபம் ஏற்றினால் என்ன பலன் என்று பார்ப்போம் பதிவுக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் வாழைமர நார்த்திரி வாழைமரப் பட்டையின் இருக்கும் நாரை நிழலில் உலர்த்தி காய வைத்து நாம் ஏற்றும் தீபத்தில் திரியாக போட்டு விளக்கேற்றினால் நாம் நன்மை அறியாமல் செய்த பாவங்கள் நீக்கும் மேலும் நமது பித்ருக்களாகிய மறைந்த முன்னம் முன்னோர்களின் சாபங்களும் நீக்கும் பருத்தி திரி பருத்தியால் செய்யப்பட்ட திரியை போட்டு விளக்கேற்றி வந்தால் நம்மை பிடித்த தரித்திரம் நீங்கி நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பன்னீர் திரி ஒரு தூய்மையான வெள்ளை துணியை பன்னீரில் ஊற வைத்து பின்பு அதை உலர்த்தி அந்த துணியை சிறியதாக திரிகளாக மாற்றி வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வந்தால் லட்சுமி தேவியின் அருட்பார்வை நம் மீதுவிலும் மேலும் நமக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் மஞ்சள் நிற துணி திரி திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் ஒரு புது மஞ்சள் நிற துணியை எடுத்து அதிலிருந்து சிறிது வெட்டி திரிய திரியாக போட்டு தீபம் ஏற்ற இல்லற வாழ்வில் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தாமரை நார்த்திரி தாமரை மலர்களின் தண்டை நிழலில் உலர்த்தி காய வைத்து விளக்கில் திரியாக போட்டு ஏற்றி வர வாழ்வின் செல்வநிலை உயரும் மஞ்சள் நிற பருத்தி துணி இந்த மஞ்சள் நிற பருத்தி துணியில் செய்த திரியை கொண்டு தீபம் ஏற்றுவதால் அன்னை பராசக்தியின் அருள் ஒருவருக்கு முழுமையாக கிட்டும் சிகப்பு நிற பருத்தி துணி சிகப்பு நிற பருத்தி துணியால் செய்த திரியை கொண்டு விலக்கேற்றுவதால் திருமண தடை மற்றும் புத்திர பாக்கியம் இல்லாமை நீங்கும் சரி நேர்களே இன்னைக்கு இந்த பதிவில் கோவில்களில் நாம் ஏற்றப்படும் தீபமானது எந்த திரி கொண்டு ஏற்றினால் என்ன பலன் தரும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பதிவுகளுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி